Hi friends, welcome and welcome to engavettusamayal. நம்ம இன்னைக்கு வந்து மதுரை ஸ்பெஷல் தக்காளி பூண்டு தொக்கு எப்படி செய்யணுன்றத தான் பார்க்க போறோம். இந்த தக்காளி பூண்டு தொக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் தக்காளி பூண்டு தொக்கு தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான் செய்ய போகிறோம். எப்பயுமே தக்காளி பூண்டு தொக்குக்கு நம்ம காரத்துக்கு தனி மிளகாத்தூள் போடுவோம். ஆனால் இதில் பச்சை மிளகா தான் போட்டு செய்கிறோம். அதனால் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப எளிதாகவும் செஞ்சிடலாம், கெட்டு போகாமையும் இருக்கும். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப சூட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பச்சை மிளகா சேர்க்கறது தான். அதுக்கப்புறம் 15 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பூண்டோட தோலை உரிச்சிட்டு நம்ம எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாவையும் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீங்கள் வந்து அதை வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா பூண்டு தக்காளி 3 நம்ம வந்து நல்லா வெட்டி வச்சிட்டோம். தக்காளியை வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பிசறி வச்சுக்கோங்க. ஒரு 5 அப்படியே ஊற விட்டுருங்க. அடுத்து கடாயில் நம்ம 100 ml போல் எண்ணெய் சேர்க்க போகிறோம். பொதுவாகவே தொக்குனா நமக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எண்ணெய் தேவைப்படும். அதனால் நம்ம 100 ml சேர்த்துட்டு இப்போ வந்து அதை சூடு பண்ண போகிறோம். உங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வந்து 1 போல் கடுகு சேர்த்துக்க போகிறோம். இந்த கடுகை வந்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வதக்கின பிறகு நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயையும் இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து மொறுமொறுன்னு ஆகிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுத்த பொருளை சேர்த்துடணும். இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியை சேர்த்து நம்ம வந்து கிளறினோன்னே அதை ஹை ஃப்ளேமில் நம்ம வந்து கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் வச்சு தக்காளியை நல்லா மசிய வேக வைக்கணும். தக்காளி நல்லா மசிய வெந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரும் வர நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பிலேருந்து இறக்கிக்கலாம். இறக்கி அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம நிறையா எண்ணெய் சேர்த்து நம்ம பண்ணுறனால ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா 1 வர இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இல்லை உங்களுக்கு 2 இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 ml பதில் நீங்கள் 50 ml எண்ணெய் ஊற்றினாலே போதும். நம்மளோட சுவையான தக்காளி பூண்டு காரத்தொக்கு வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம சொன்ன மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் வச்சுக்கலாம், தயிர் சாதத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.